ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலிஃப்ளவர் செட்டிநாடு அண்ட் ஏக் செட்டிநாடு ரெண்டு சைட் டிஷ்ஷஸ் சப்பாத்திக்கு ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது, வாங்க கிச்சன் போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். மசாலாக்கு தேவையான பொருட்கள் தயாராக இருக்கு. மல்லி, மிளகு, சீரகம், மிளகாய் வற்றல், நட்சத்திர முக்கு, ஏலம், பட்டை, கிராம்பு, கல்பாசி. நான் அளவு பொருட்களை கொடுத்துருக்கேன், நீங்கள் வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை அவிச்சு தயாராக இருக்கு. வெங்காயம், தக்காளி நறுக்கியாச்சு. முதல்ல ஏக் செட்டிநாடு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில ரெண்டு மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றி ஒரு கால் டு அரை தேக்கரண்டி சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிந்து வரும் பொழுது ரெண்டினுக்கு கருவேப்பில ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கி வரும்போது ஒரு தேக்கரண்டி அளவு இஞ்சி பூண்டு சேர்ந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வாட மடங்கணும். ரெண்டு தடவை பெரட்டி விட்டு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம வந்து ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி சாஃப்டாக ஆயிரும். ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு தரங்க. சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செட்டிநாடு மசாலா ரெண்டு டு மூணு தேக்கரண்டி சேர்க்கலாம். அதில் மிளகு, மிளகாயெலாம், காய்ந்த மிளகாயெலாம் சேர்த்துருக்கோம். இதுலேயும் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரம் கரெக்டாக இருக்கும். ரெண்டு டு மூணு தேக்கரண்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு முட்டை சேர்க்குறீங்கிறத பொறுத்து மசாலா அளவை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் சிக்கனுக்கும் செய்யணும். நான் வந்து இப்போ எக்கு சேர்க்குறேன். அவிச்ச முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து புரட்டி விட்டுறலாம். இது குயிக்காக நீங்கள் வந்து ஒரு பிரியாணி செய்யும் பொழுது அல்லது ஒரு சப்பாத்தி, தோசை, பரோட்டாக்கு கூட இந்த எக் செட்டிநாடு செய்யலாம். சூப்பராக இருக்கும். எப்பவுமே வீட்டில் முட்டை இருக்கும். ஒரு மனமா டக்குன்னு செய்கிற டிஷ் இது. இதே மாதிரி செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக் செட்டிநாடு சூப்பராக இருந்துச்சு, செய்து பாருங்கள். அடுத்து காலிஃப்ளவர் செட்டிநாடும் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் செட்டிநாடு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்குது. எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவரை வெண்ணில போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, மல்லிக்கீரை, மிளகாலாம் அரிஞ்சு எடுத்து வச்சாச்சு. மசாலா தயாராக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் நான் ரெண்டு மேஜை கரண்டி எண்ணெய் விட்டு கால் டு அரை தேக்கரண்டி சோம்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்க போட்டுக்கோங்க. சோம்பு பொரிந்து வரும்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெடிச்சு வரும்போது ஒரு வெங்காயம் சேர்த்துருங்க. மீடியம் சைஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கி வரும்பொழுது நாம் வந்து கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு, கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்க்குறோம். ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கணும். வதங்கி வரும்பொழுது நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்கணும். அதே ப்ரொசீஜர் தான் இது காலிஃப்ளவர் சேர்க்குறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்க விடணும். தக்காளி சேர்த்து நல்லா பெரட்டி தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா சாஃப்டாயிரும். இப்போ நம்ம தயாராக இருக்கிற காலிஃப்ளவரை சிறிய சிறிய துண்டுகளாக பிரித்து போடுறோம். இது வந்து ஒரு ரெண்டு கப் அளவு இருக்கும் காலிஃப்ளவர். உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மூணு பேருக்கு நான் செய்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துருப்பேன் நான். இப்போ காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு பெரட்டு பெரட்டிட்டு மேலே மசாலாவை போடுறோம் நம்ம. ஏன்னா இதை ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். அதனால் முதல்ல மசாலா கொதிச்சு வாட மடங்கணும்னு தேவையில்லை. இதுக்கும் 2 to 3 தேக்கரண்டி போட்டுக்கோங்க. செட்டிநாடு மசாலா வறுத்து பொடித்தது போட்டுக்கலாம். இதுலேயே ஏலம், பட்டை, கிராம்பு, எல்லா மணமும் இருக்குது, காரமும் இருக்குது. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். இப்போ தேவைக்கு கொஞ்சமாக, ரொம்ப விடக்கூடாது, ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு பெரட்டி ஒரே ஒரு விசில் வச்சுருங்க. குயிக்காக ஆகணும்னா இப்படி ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கலாம்.
காலிஃப்ளவரை ஒரே ஒரு விசில் வச்சா போதும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கரெக்ட் டெக்ஸ்சரில் இருக்கும். அதனால் மூடி ஒரு விசில் வைங்க. இது வந்து சப்பாத்திக்கு ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஈவன் ஃப்ரைட் ரைஸுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம மல்லிக்கீரை போட்டு பிரட்டினா தயாராகிடும் காலிஃப்ளவர் செட்டினார். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, நான், ஃப்ரைட் ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெண்டு டிஷ்ஷுமே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சைட் டிஷ்ஷஸ் வெரைட்டியில் வச்சுக்கலாம். நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.